பாரிஸ் பருவநிலை மாற்ற ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறியது சரியான முடிவு என அதிபர் பதவிக்கு போட்டியிடும் ஜோ பிடன் உடனான விவாதத்தில் அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலையொட்டி நடைபெற்ற முதலாவது நேரடி விவாதத்தில் குடியரசுக் கட்சி சார்பில் அதிபர் பதவிக்கு போட்டியிடும் தற்போதைய அதிபர் டிரம்பும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடனும் இன்று பங்கேற்றனர். அதன்படி டிரம்ப் ஜோ பிடன் இடையேயான முதலாவது விவாத நிகழ்ச்சி இந்திய நேரப்படி இன்று காலை 6:30 ஓஹையோவில் நடைபெற்றது. 90 நிமிடம் நடைபெற்ற இந்த விவாதத்தில் இருவரும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். அப்போது பேசிய அதிபர் டிரம்ப் பருவநிலை மாற்றத்திற்கான பாரிஸ் ஒப்பந்தம் ஒரு பேரழிவு என்று குறிப்பிட்டார். தமது செயல்பாடுகள் நன்றாக இருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார். பாரிஸ் பருவநிலை மாற்ற ஒப்பந்தம் குறித்து பேசிய அதிபர் வேட்பாளர் ஜோ பிடன் தாம் தேர்தலில் வெற்றி பெற்றால் பாரிஸ் பருவநிலை மாற்ற ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவேன் என்று கூறினார். அமெரிக்காவில் கொரோனா தொற்று பாதிப்புக்கு அதிபர் டிரம்பே பொறுப்பேற்க வேண்டும் என்று ஜோ பிடன் கூறினார். இதற்கு சீனாவே காரணம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டினார். இதுபோன்று இருவரும் அவர்களது சாதனைகள் திட்டங்கள் குறித்து நேரடியாக விவாதித்தனர். இது நேரலையாக பல்வேறு தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பானது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.